அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாக்ஸ் வரையிறது, அதாவது சாதாரண பரீட்சையில எவ்வாறு ஒரு பெட்டி ஒன்று வரைகிற முறை. எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் சிலவங்களுக்கு வந்து இந்த பெட்டி இவ்வாறு வரைகிற முறை வந்து தெரியல. ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஈஸி மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸி மெத்தட் என்ன மெத்தட்னா, அதாவது வைமுறை, வைமுறையை பயன்படுத்தி ஒரு பாக்ஸ் வரையலாம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க அந்த மெத்தட் என்னென்னு பார்ப்போம். சரியா உங்களுக்கு, அதாவது ஓ லெவல் பரீட்சையில், அதாவது ஹார்ட் பேப்பர்ல உங்களுக்கு பாக்ஸ் வந்து ஒன்னு சதுர பெட்டி வைக்கப்படும், ஒன்னு சதுர பெட்டி வைக்கப்படும், ரெண்டாவது செவ்வக பெட்டி வைக்கப்படும். சரியா, உங்களுக்கு ஒன்று சதுர பெட்டி வைக்கப்படும், அல்லது செவ்வக பெட்டி வைக்கணும். சரியா, மேலும் வந்து அந்த பெட்டியானது வந்து ஒன்னும் உயரம் கூடிய, உயரம் கூடிய, அதாவது இப்படி உயரம் கூடிய அல்லது உயரம் குறைந்த, அல்லது அகலம் கூடிய அல்லது அகலம் குறைந்த, ஒண்ணு நீளம் கூடிய அல்லது நீளம் குறைந்த, அல்லது அகலம் கூடிய அல்லது அகலம் குறைந்த அளவு அமைப்புல தான் உங்களுக்கு பெட்டி வைக்கப்படுகின்றது. சோ உங்களுக்கு வரவ பெட்டி வந்து சதுர பெட்டியா இருக்கலாம் அல்லது செவ்வக பெட்டியா இருக்கலாம். சோ நம்ம இன்னைக்கு வை மெத்தட், அதாவது வை மெத்தட், இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு பாக்ஸ்னு வரைய போறோம். ஸோ அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாக்ஸ் வரைய தெரியாதாக்கள், அதாவது பொருட்கூடத்தில் கண்டிப்பாக ஒரு பெட்டி வைக்கப்படும், அதாவது பார்ட் த்ரீல உங்களுக்கு ஒரு அலங்காரம், பார்ட் டூவில் பொருட்கூட்டம் சம்பந்தமான படங்கள் வைக்கப்படும். ஸோ அதில் வந்து ஒரு பெட்டி வைக்கப்படும் சம்பந்தமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒரு பெட்டி கண்டிப்பாக வரும், அந்த பெட்டி வந்து வை மெத்தடில் எப்படி வரும்னு சொல்லித்தரேன். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு பெட்டினு சொல்லித்தரேன். ஸோ ஒரு புள்ளி ஒன்று வச்சுக்கொள்ளுங்க, கீழே ஒரு புள்ளி வச்சுக்கொள்ளுங்க. சரியா, இது ரெண்டும் இணைங்க போத என்னச்சாச்சு. ஸோ சம அளவில் இங்கிட்ட ஒரு இணைக்காச்சு, இங்கிட்ட ஒரு புள்ளி, இங்கிட்ட ஒரு புள்ளி, ரெண்டையும் இணைங்க. இப்படி என்னச்ச பிறகு சும்மா சாதாரணமாக ஒரு உதாரணம் வரைஞ்சி காட்டுறேன் போத, ஒரு சாதாரணம் இப்படி திரும்பி இப்படி நினைச்சாச்சு, இது இப்படி நினைச்சாச்சு, இப்படி புள்ளி இங்கே ஒன்று, ஸோ இப்படி ஒன்று, அப்புறம் கொஞ்சம் மேலாக இப்படி ஒன்று, ஸோ இப்படி ஒன்று. பாருங்க, ஒரு சதுர பெட்டி ஒன்று கிடைச்சிருச்சு. பாருங்க, சம அளவில் கிடைக்கப்பட்டிருக்கு, சம அளவில் ஒரு சதுர பெட்டி வரைஞ்சாச்சு. இப்படி ஒரு தளத்தை போட்டால் இது ஒரு சதுர பெட்டி. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் என்னன்னா, அதாவது சதுர பெட்டி வைக்கப்படுமா செவ்வக பெட்டி வைக்கப்படுமா. அப்போ பாருங்க, இதில் வந்து நீளம் சம அளவில் காணப்படுது, அகலமும் சம அளவில் காணப்படுது. ஸோ செவ்வக பெட்டியில் எப்படி காணப்படும், அகலம் சம அளவில் காணப்பட்டாவும் நீளம் கொஞ்சம் சரி நீட்டமாக இப்படி காணப்படும், நீளம் கொஞ்சம் நீளமாக காணப்படும், அகலம் வந்து கொஞ்சம் கட்டையாக காணப்படும். ஸோ நம்ம ஒரு செவ்வக பெட்டி எப்படி வரையிறது சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி இந்த வையம் வந்து கொஞ்சம் அகலமாக வரையுங்க, கொஞ்சம் அழகாக அகலமாக அப்படின்னா இப்படி கொஞ்சம் அகலமாக போடுங்க, போட்டு நேராக கோடு போடுங்க. அதே மாதிரி தான் ஸோ இது கொஞ்சம் நேராக்குங்க, இதை கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் நேராக்குங்க. ஸோ இது ரெண்டு இப்படி இணைங்க, இது ரெண்டு லைட்டாக இப்படி இணைங்க, இணைச்சு லைட்டாக இதுக்கு நேராக ஒரு புள்ளி ஒன்று வைங்க, எங்கள் சைடு வைங்க, வச்சுட்டு இப்படி ஒரு இணைச்சு இப்படி இணைச்சா ஒரு பாக்ஸ் உங்களுக்கு சம அளவில் வரும், அதாவது தூர தரிசன கோட்பாடு கேட்ப மாதிரி இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்க, இது ஒரு செவ்வக பெட்டி, உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும், செவ்வக பெட்டி, இது ஒரு சதுர பெட்டி. ஸோ அப்போ நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, வெறும் வை மெத்தட் தந்த பாருங்க, இந்த வை, இது ஒரு வை இன்ஷியல், இது ஒரு வை, இது பாருங்க, இது கொஞ்சம் பெரிய வை, வெறும் வை இன்ஷியலை வச்சு தான் இந்த பாக்ஸ் வரையிறது சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சின்ன வையை போட்டிருந்தா அது ஒரு சதுர பெட்டி, கொஞ்சம் வையை கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தா அது ஒரு செவ்வக பெட்டி. ஸோ இப்படி இது போல தான் பெட்டி வரைகிற முறை. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த பாக்ஸுக்கு எப்படி கலர் பண்ண சொல்லி நான் சொல்லித்தரேன். தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாக்ஸ் வரைய தெரியாதாக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, உங்களுக்கு இன்னும் வேறு இன்னொரு ஈஸி மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பை.